ஈசாக்கின் பிறப்பும் கீழ்ப்படிவும். கடவுள் வாக்களித்தது போல சாரா ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஈசாக் என்று பெயரிடப்பட்ட அவனுக்கு பிறந்த 8 நாளன்று விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ஆபிரகாம் தன் மகனை மிகவும் அன்பு செய்தார். தம்மை காட்டிலும் ஆபிரகாம் அவர் தம் மகனை அதிகமாக அன்பு செய்கிறாரோ என்று ஆண்டவர் சோதித்தறிய விரும்பினார். எனவே ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ அன்பு கூறும் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் நீ அவனை எரிபலியாக பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதைக்கு சேனமிட்டு தன் வேலைக்காரருள் இருவரையும் தன் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளையும் வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3 நாள் அவர் மோரியா மலையை கண்டார். தம் வேலைக்காரரிடம், நீங்கள் கழுதைகளோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். விறகு கட்டைகளை ஈசாக்கின் மீது வைத்துவிட்டு நெருப்பையும் கத்தியையும் தன் கையில் எடுத்து கொண்டார். ஈசாக் தந்தையிடம், நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினாவினான். எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை கடவுளே தருவார் என்று ஆபிரகாம் சொல்ல இருவரும் தொடர்ந்து சென்றனர். குறிப்பிட்ட இடம் வந்ததும் ஆபிரகாம் பலிப்பீடம் அமைத்து அதில் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பிறகு தன் மகன் ஈசாக்கை கட்டி விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். மகனை வெட்டுமாறு கையில் கத்தியை எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானில் நின்று, ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று அறிந்து கொண்டேன் என்றார். கண்களை உயர்த்தி பார்த்த ஆபிரகாம் முச்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஆட்டுக்கிடாயை கண்டார். அதை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். ஆண்டவரின் தூதர் மீண்டும் ஆபிரகாமை அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உன் ஒரே மகனை பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்ததால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபினரை பலுகச் செய்வேன். நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகில் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபினர் மூலம் தங்களுக்கு ஆசி கூறி கொள்வார் என்றார். அதன் பின்னர் ஆபிரகாம் தன் மகனுடன் வீடு திரும்பினார். ஆபிரகாம் கடவுளை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார்.